ராகம் நேயர்களே, நகர்வலம் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கவுன்சிலர் உங்கள் பகுதி தேவைகளை அலசும் நகர்வலம். வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே, நகர்வலம் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வார்டாக வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 33வது வார்டு மேல் தலையாட்டி மன்ற பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ஜெயிச்சு வரக்கூடிய கவுன்சிலருக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறாங்க, இல்லை இந்த பிரச்சனையை வந்துட்டு தீர்த்து தரணும் அப்படிங்கிற மாதிரி பல கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த மக்கள்கிட்ட நம்ம போய் கேட்டுக்கலாம் என்னென்ன கோரிக்கைகள் ஜெயிச்சு வரக்கூடிய கவுன்சிலருக்கு வைக்கிறாங்கன்னு நம்ம கேட்டுக்கலாம். சார், எங்களுக்கு ரோடு வசதி வேணுங்க. எல்லா கவுன்சிலர் வராங்க, செய்யறமான்றாங்க, ஒன்றுமே செய்யறது இல்லைங்க. இங்கே ஆம்புலன்ஸ் வந்தால் திரும்புறதுக்கு வழி இல்லைங்க. ஒரு 4 பேர் எப்படியே கொண்டு வரப்பெல்லாம் இறந்துட்டாங்க. எங்களுக்கு இந்த ரோடை வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பண்ணி போடுங்க, லைட் வசதி செஞ்சு கொடுங்க. கீழ் ஏரியாவில எல்லாம் சிறுத்தை கலாட்டா ஆடு அடிச்சிருது, அந்த மாதிரி கலாட்டாவெல்லாம் இருக்குது, எருமைங்கெல்லாம் நடக்குதுங்க. அதெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க. பைப்பு வந்து பூமிக்குள்ளே போடாமல் மேலேயே போட்டிருக்காங்க, அதனால் வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம், அதெல்லாம் சரி பண்ணி தர சொல்லுங்க. பொதுமக்கள் பயன்படுத்துற கழிப்பறை பாத்தீங்கன்னா நீங்க பாக்கலாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாம பால் அடிஞ்சு கிடக்குது. இப்ப பொதுமக்கள் வந்துட்டு டாய்லெட் பயன்படுத்த முடியறதுல ஒரு இந்த இந்த பகுதிக்கு மேல வந்துட்டு அடிப்படை ரோடே வசதியே கிடையாதுங்க. அதாவது ஒரு 2-வீலர் கூட போக முடியாதுங்க. யாரும் ஆம்புலன்ஸ் வந்தால் திருப்புறதுக்குள்ளே ஒரு எப்படி பார்த்தாலும் இந்த வண்டி அது இங்கே வந்து திருப்புறதுக்குள்ளே பாதி பேர் வயதானவங்களாம் இறந்து போயிடுறாங்க. இதை வந்துட்டு வர கவுன்சிலருங்க வந்துட்டு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு செஞ்சு தரணும்னு கோரிக்கையை கேட்டுக்கொள்கிறேன். அர்ஜென்ட்டுக்கோ எதுவுமே இது போகவும் முடியாது,
ஒரு இது செய்ய முடியாது. ஒரு நடப்பாதை பாதி ஃபுட்பாத் கூட போட மாட்டாங்க. பாருங்க நம்ம நடக்கிறதுக்கு ஒரு ஆள் நடத்துறதுக்கு கூட வழி இல்லை. ஒரு நல்லது கட்ட நடந்துச்சுன்னா இங்க எதுவுமே பண்றதுக்கும் வழி இல்லை. இதை மெயில் முட்டு போகுது, அது வந்து ஒரு எமர்ஜென்சினா கூட ஃபீல் பண்ண முடியல ஆளுங்களை. ஆளுங்களை நம்மளுக்கு வேற வழியும் கிடையாது. இப்படி போயிட்டு வந்து போறதுக்கு வேற எந்த பக்கமும் வழி இல்லை. இப்படி திருப்பி விட்டு இப்போ இதை வந்து அடுத்த டைம் மழை வந்துச்சுன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே கட் ஆகிடும். விற்கிற பொருள் ஒன்றுன்னு காணா போய் துணிமணி காயப்பட்டிருந்தா கூட போயிடுது. அதுதான் ஒரு இங்கே இங்கே ஒரு எமர்ஜென்சி லைட்டு கூட எரிய மாட்டேங்குது சார். இந்த பாருங்க இந்த ஏரியாவில் இங்கே இந்த வழியே இல்லை, நடக்கிறதுக்கு வழியே இல்லை. முப்பத்தி மூணாவது வார்டு மேல் தலையாட்டம் அந்த பகுதிக்கு வந்திருந்தோம். இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்துட்டு நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாய்லெட்டு ஃபஸ்ட்டு இதாக அந்த என்ட்ரன்ஸ்லேயே அந்த டாய்லெட் ஒன்று இருந்தது, அது பயன்படுத்த முடியாமல் ரெண்டு டாய்லெட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரெண்டு டாய்லெட்டை இடிச்சுட்டு அதுக்கு சம்மந்தம் அது இந்த ஏரியாவுக்கு என்ன தேவையோ அங்கே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த ஃபுட்பாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபுட்பாத் வந்துட்டு ரொம்ப குறுகலாக இருக்குது. அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த மழைக்காலத்தில் தனியருக்கு சொந்தமான ஒரு தோட்டத்துலேருந்து மண் சரிஞ்சிட்டு அந்த ஃபுட்பாத்தில் வரனால அந்த ஃபுட்பாத் மறையுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, பைப்லைன் கொண்டு போகிறப்போ அந்த பைப்லைன் என்ன பண்ணியிருக்காங்க, பூமிக்கடியில் போடாமல் மேலே போட்டிருக்காங்க. இதனால் பாதி ரோடு மறைஞ்சிருது. ஒரு சில இடத்துல வந்து ரோடே இல்லை, அந்த பைப் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதையும் வந்துட்டு முடிஞ்சால் அந்த பைப்பையும் எடுத்து அந்த சாலையை சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு இங்கே வர மாதிரி இருந்தால் கூட ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சிலிண்டரோ இல்லை மற்றபடி ஏதாவது எடுத்துகிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அவங்க நடந்து வரக்கூடியது இருக்கும். அது சாதாரணம் இல்லை, ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, அந்த ரோட்டு வழியாக நடந்து வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப எமர்ஜென்சினா கூட ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறனால ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி ரெண்டு மூணு இறப்பும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து கீழே எடுத்துகிட்டு போகிறக்குள்ளேயே இறந்துருக்காங்க. அதான் இந்த பகுதியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அங்கே எடுத்துகிட்டு போகிறப்ப கூட இறப்புகள்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்ட்ரீட் லைட், ஏன்னா வனவிலங்குகள் இப்பகுதியில் அடிக்கடி வரனால ஸ்ட்ரீட் லைட் கட்டாயமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெண்களும் இந்த சாலையை பயன்படுத்துறதுனால ஸ்ட்ரீட் லைட் தேவையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரிவீட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப டேமேஜாக இருக்குது. இந்த சாலைக்கு வந்துட்டு ஒரு ரிவீட்மெண்ட் கட்டி தரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா போக போக பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுத்த மலையில் பார்த்தீங்கன்னா அந்த சாலை முழுசாகவே போயிடும். அதுக்கப்புறம் அந்த ரோடே துண்டிச்சு போயிடும். இந்த இதே வந்துட்டு தனிமைப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக அந்த இடத்துல ஒரு ரிவீட்மெண்ட் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி கால்வாய் இந்த இடத்துல வரப்போ வந்துட்டு கால்வாய் வந்துட்டு க்ளீன் பண்ணவே இல்லை. அது வந்துட்டு இனி ஜெயிச்சு வரக்கூடிய கவுன்சிலர் வந்துட்டு கட்டாயமாக அதிகாரிகள்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நகராட்சி ஊழியர்கிட்ட எல்லாம் இன்சிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த கால்வாயெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோரிக்கையும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பகுதியில், அதாவது 33வது வார்டு மேல் தலையாட்டு வந்த பகுதியில் ஜெயிக்கக்கூடிய கவுன்சிலர் இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இன்னொரு வார்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.